फ्रेंड्स इधर देविका वरुण वेलकम बैक टू माय चैनल शेड्स ऑफ क्रिएटिविटी இன்னைக்கு நம்ம சேனல்ல டர்மரிக் பாத் சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இன்னைக்கு 400 கிராம் கிளியர் கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துர்க்கேன் இத வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க கிளியர் சோப் பேஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்ல வேற என்ன சோப் பேஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துர்க்கேன் 400 கிராம் சோப் பேஸ்க்கு 2 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துர்க்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக லெமன் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன எசென்ஷியல் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோடது இந்த நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம சோப் பீஸ் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம் சோப் பீஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து அது கூல்டன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து 400 கிராம்ஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா விட்டுருங்க ஸோ இதையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க சோப் பேஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சோப் மோல்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சோப் மோல்டிங் ட்ரே இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் சோப் எடுக்கும்பொழுது ஈஸியாக வரும் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் 2 hours வச்சிங்கன்னா உங்களுக்கு சோப் ரெடி ஆகிடும் அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் 6 hours வச்சுக்கோங்க நான் வந்து ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன் ஸோ ஆஃப்டர் 2 hours அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் 2 hours அப்புறம் நம்மளோட டர்மரிக் சோப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ மோல்டிங்லேருந்து இப்படி வெளியில் எடுத்துடலாம் மஞ்சள் பற்றி மஞ்சளோட யூசஸ் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட அம்மா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தினமுமே அவங்களோட ஃபேஸ்க்கு மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் எந்த ஒரு ஃபேஸ் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணது கிடையாது வெறும் மஞ்சள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்மளே யூஸ் பண்ணாதப்ப நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் இல்லையா ஸோ அதனால் ஃபேஸ்க்கு வந்து டைரெக்டாக மஞ்சள் போடுறதுக்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சோப்பாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்க்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சோப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை